போராடுவோம் தமிழகமே என்ற முழக்கத்தோடு தமிழகத்தை குறுக்கும் நெடுக்குமாக 6 பயணக்குழுக்கள் பிரச்சாரம் செய்து திருச்சியை இன்று மாலை வந்தடைந்தோம். தமிழகத்தினுடைய எல்லை நகரமான கொல்லங்கோட்டில் துவங்கி பல மாவட்டங்கள் வழியாக திருச்சிக்கு எங்களுடைய பிரச்சார பயணக்குழு வருகிற போது வழிநெடுகில் நாம் போராட வேண்டிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய மக்கள் பிரச்சனைகள் குவிந்திருப்பதை எங்கள் குழு கண்டது, போராட வேண்டும் என்ற அவசியத்தையும் உணர்ந்தது. இங்கே உரையாற்றிய தோழர்களெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசு எடுபடி அரசாக இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு உழைப்பாளி மக்களை வஞ்சித்திருக்கிறது, விவசாயிகளை வஞ்சித்திருக்கிறது, தமிழக மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு என்பது எல்லாம் உதாரணங்களோடு இங்கே அடுக்கடுக்காக உங்கள் சிந்தனைக்காக முன்வைத்திருக்கிறார்கள். நேற்று நீங்கள் நாளேடுகளை பார்த்திருக்கலாம். நேற்று முன்பு உயர் நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவின்படி மாநில அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கில் உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. அந்த அமைச்சருடைய அமைச்சர் வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்திருக்கிறாரா, ஊழல் செய்திருக்கிறாரா என்பதை புலனாய்வு செய்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் அதிகாரி, சூப்பர் லெவல் அதிகாரி புலனாய்வு செய்து ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஒரு சீலிட்ட கவரில் உயர்நீதிமன்றத்துக்கு அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக தடை செய்யப்பட்டு குட்காவை இருப்பதற்கு அனுமதி அளித்ததற்காக இன்னொரு அமைச்சர் மீது அங்கே சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. நேற்று செப்டம்பரத்தில் இருந்த குற்றச்சாட்டு என்பது மாநில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய சம்பந்திகளுக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு அங்கே சாலை கட்டுமானத்திலே டெண்டர் விடுகிற போது அதனுடைய மதிப்பை கூட்டி அவர் கான்ட்ராக்ட் ஒதுக்கீடு செய்துள்ளதாக குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. பாரதிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்ல விரும்புகிறேன், ராஜேந்திர பாலாஜி அமைச்சரவையில் நடக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை புரணி விசாரணை இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்கள் மீது அத்தகைய லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தினால் ஒரு மந்திரி கூட மிஞ்ச மாட்டார்கள், அனைத்து அமைச்சர்களும் சிறைக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை பாரதிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அமைச்சர்கள் அன்றாடம் தலைமைச்சர் செல்கிற போது மக்களை பற்றி கவலை கிடையாது, மக்கள் பிரச்சனை பற்றி கவலை கிடையாது. அன்று அவர்கள் எத்தனை கோடி கல்லா கட்டுவது என்பதுதான் அவர்கள் முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனை. மத்திய அரசு மத்தியிலே பிஜேபி ஆட்சி பொறுப்பேற்ற போது மோடி பிரதமரான பிறகு உங்களுக்கு தெரியாதல்ல, மத்திய திட்டக்குழுவை பிஜேபி அரசு கலைத்து விட்டது. அந்த இடத்தில் நிதி ஆயோக் என்ற குழு அமைத்தது. அந்த குழு என்ன செய்கிறது, எல்லா மாநிலங்களுக்கும் அந்த நிதி ஆயோக் தாக்கீது அனுப்பியிருக்கிறது, கட்டளை பிறப்பித்திருக்கிறது, வழிகாட்டு அனுப்பியிருக்கிறது. உங்கள் மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் 50க்கும் 20க்கும் குறைவாக மாணவர்கள் எண்ணிக்கை இருந்தால் அந்த அரசு பள்ளிகளை மூடிவிட வேண்டும் என்று மோடி சொல்லுகிறார், மத்திய அரசு சொல்லுகிறது, அந்த நிதி ஆயோக் குழு சொல்லுகிறது. நண்பர்களே, எடுபடி அரசாக கூடிய பழனிசாமி தலைமையிலான அரசு தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் மாணவர்களுக்கு குறைவாக இருக்கக்கூடிய 3000 பள்ளிகளை, அரசு பள்ளிகளை பட்டியலிட்டு அதை மூட வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த பட்டியலை வெளியிடுவதா இல்லை என்ற தயக்கத்தோடு அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. உங்களுக்கு தெரியாதல்ல, தமிழகத்தில் ஆதிதிராவிட நலப்பள்ளிகள் இருக்கிறது, தென் மாவட்டங்களிலே திண்டுக்கல் தேடி மதுரை மாவட்டங்களிலே கள்ளர் பள்ளிகள் இருக்கிறது. 3000 அரசு பள்ளிகளை மூடிவிட்டால் ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு எங்கே செல்வார்கள்,
அரசு பள்ளிகளை மூடுவதற்கு அரசு முயற்சிக்கின்ற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு அரசு பள்ளியை கூட மூடுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அனுமதிக்காது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அரசு பள்ளிகளை பற்றி சொல்லுகிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வாய்ப்பு கிடைக்கின்ற போது அதிகாரத்துக்கு வருகின்ற போது கல்வி பிரச்சனை கூட ஒரு மாற்றுக் கொள்கை அமுலாக்கி வருகிறோம். அதுதான் கேரளத்தில் 2016 பினராயியின் தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையில் இடது ஜனநாயக முன்னணி ஆட்சி கேரளாவில் பொறுப்பேற்ற போது அதற்கு முன்னதாக இருந்த உமன்சாண்டி ஆட்சி காலத்தில் மூடப்பட்ட 7 பள்ளிகளை பினராயி விஜயன் தலைமையிலான அரசு 7 பள்ளிகளை திறந்தது. திறந்தது மட்டுமல்ல, ஒருவேளை தமிழகத்திலே அரசு பள்ளிகளை மூடுவதற்கு இங்க பழனிசாமி அரசு முயற்சிக்கின்ற போது கேரளாவிலே அங்கு இடது ஜனநாயக முன்னணி அரசு அங்கு அரசு பள்ளிகளை சர்வதேச தரத்துக்கு உயர்த்துவதற்கு முடிவெடுத்து நான் பெருமையோடு சொல்லுகிறேன், பினராயி முதலமைச்சர் பொறுப்பேற்ற அந்த ஒரு ஆண்டில் மட்டும் 150,000 மாணவர்கள் தனியார் பள்ளிகள் வந்து அரசு பள்ளிகள் சேர்ந்திருக்கிறார்கள் கேரளாவிலே. 2வது ஆண்டு இந்த தேதி வரையில் அரசு பள்ளி தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய 167,000 மாணவர்கள் அரசு பள்ளிகள் வந்திருக்கிறார்கள். அதுதான் கேரளத்திலே. அரசு பள்ளிகளை மூடுவதற்கு இங்கு அதிமுக முயற்சிக்கிற போது அரசு பள்ளிகளை பாதுகாப்பது மட்டுமல்ல மேலும் உயர்த்துவதற்கு கேரளாவிலே மாற்றுக் கொள்கை அமுலாக்கக்கூடிய பினராயின் தலைமையிலான அரசு அங்கே செயல்பட்டு வருகிறது. இங்கே தமிழகத்தில் உங்களுக்கு தெரியாதல்ல, மோடி ஆட்சி பொறுப்பேற்ற என்ன சொன்னார், திருச்சியில முதல் கூட்டத்திலே பேசினார் தேர்தல் காலத்தில் என்ன சொன்னார் தெரியுமா, காங்கிரஸ் கட்சி தலைமையிலான அரசு விவசாயிகளை பாதுகாக்க தவறியது, தற்கொலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது, பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நான் பிரதமராக வந்தால் விவசாயிகள் வருமானத்தை 2 மடங்காக உயர்த்து என்று சொன்னார். ஆனால் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரையில் மராட்டிய மாநிலத்தில் மட்டும் 36 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இத்தகைய பின்னணியில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக போராடுவோம் தமிழகமே 6 முனைகளில் புறப்பட்டு இங்கே திருச்சிக்கு வந்த போது நான் போராட வேண்டிய அவசியத்தை பற்றி ஏ சவுந்தரராஜன் விளக்கி இருக்கிறார், வாசிக்கு விளக்கி இருக்கிறார், தமிழர்கள் பேச இருக்கிறார்கள். தமிழகத்தோட முகத்தோற்றத்தை மாற்றுவதற்காக, தமிழகத்து மக்களை பாதுகாப்பதற்காக, தமிழகத்தை காப்பதற்காக போராடுவோம் போராடும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றியை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.